அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே. நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு, நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு. உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்ததுங்க சாமியோடு. ஐயா, நான் கோவை மாவட்டம் ஒத்தக்கால மண்டபம். அவையாருடைய சித்தர்கள் அவையார் வச்சிருக்கீங்க. நல்லாரை காண்பதும் நன்று, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்று, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று. இதனுடைய விளக்கத்தில் எங்கய்யா இங்க கொஞ்சம் எனக்கு கிடைச்சிருச்சு. இதை வெளியில எப்படி ஐயா கண்டுபிடிக்கிறது? நம்ம பாழா போன மனம் இருக்குது. இந்த மனமாகப்பட்டது பல விஷயங்களை தேடுது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் போய் அவனுடைய மனசுல ஏற்பட்ட கேள்விகளுக்கு விடை தேடுறான். இப்படி ஒவ்வொரு இடமா, ஒவ்வொரு நண்பனா, ஒவ்வொரு ஆசிரமா, ஒவ்வொரு இடமா போய் விடை கேட்கும் போது அவனுக்கு எங்கெங்கே விடையே கிடைக்கல. விடை எங்கெல்லாம் கிடைக்கலையோ அது வரைக்கும் அவனுடைய மனம் அலைஞ்சிக்கினே இருக்குது. ஆனால் அது ஏதோ ஒரு இடத்துல உன் மனசில் ஒரு கேள்வி எழுந்து போச்சுன்னா இந்த உலகத்தில் ஒரு பதிலும் எழுந்துடும். பதில் இல்லாத ஒரு கேள்வி எழாது, கேள்வி இல்லாத பதில் எழாது இந்த உலகத்தில். அப்போது நீங்கள் கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாமல் இருக்கும், ஆனால் அதனால் பதிலே இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல பதில் இருக்கும். அப்படி பதில் இருக்கிற இடங்கள் எங்கே கிடைச்சதோ உங்களுக்கு, அந்த பதில்கள் அங்கே கிடைக்கும் போது நீங்கள் அதுக்கப்புறம் அந்த தேடுதலை விட்டுட்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஏன்னா நீங்கள் தேடின உண்மையினுடைய விளக்கம் உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ அதுக்கப்புறம் உங்கள் மனம் அதை தேடலை, தேடாமல் நின்று போகுது. அப்போ நமக்கு இந்த இடத்துல தான் கிடைச்சது, இவ்வளோ இடம் தேடணும், நமக்கு எங்கேயும் கிடைக்கல அப்படின்ற உண்மை விளங்கி போகுது. விளங்கும் போது அந்த இடத்துல மனசு சாந்தி பெறும். அந்த சாந்தி பெற இடம் தான் பிரம்மசூத்திர குழு. ஏன்னா நீங்கள் எத்தனையோ ஆசிரமம் கோயம்புத்தூர்லேருந்து வரீங்க, கோயம்புத்தூரில் வீட்டை சுற்றி சுற்றி ஆசிரமம் உண்டு என்ன, ஆனால் சீடர்களை கோயம்புத்தூரில் இருக்கிற சீடர்களை விட குருமார்கள் கோயம்புத்தூரில் அதிகம். அத்தனை குருமார்கள் இருந்தாலும் ஆனால் எங்கேயாவது எந்த ஆசிரமத்திலேயாவது ஒரு சீடனை கூப்பிட்டு உட்கார வச்சு கேளு, உன் மனசில் இருக்கிற கேள்வியை கேளு, அதுக்கு பதில் சொல்கிறேன்னு சொன்ன குரு நீங்கள் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. ஏன் கிடையாதுன்னா இது ஒரு ஆபத்தான வழி. ஒருத்தன் என்ன கேட்க போகிறான்னு தெரியாது. இது டிவி கிடையாது. கேள்விகளை எழுதி பதில்களை எழுதி நீ இத்த கேளு, நான் இந்த பதில் சொல்கிறேன்னு பேசிக்கின்னு ஒரு அரை மணி நேரம் சொல்கிற விஷயம் இல்லை. இது ஆன்மீகம். அவன் மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியாது.
அவன் என்ன கேட்க போறான்னு தெரியாது. ஆனா நீ அந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும் குருவா இருக்கும்போது. அப்போ இது எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம். கோயம்புத்தூர்ல இருந்து எனக்கு ஒரு அம்மா போன் பண்றாங்க. அந்த அம்மாவுக்கு 65 வயசு. அந்த அம்மா மேட்டனா இருந்து நர்ஸ் இல்லை மேட்டனா இருந்து ரிட்டையர்ட் ஆகிக்கிறாங்க. அவங்க இமயமலையில் இவர்கிட்ட 3 வருஷம் இருந்திருக்கிறாங்க. பருவதமலை சுவாமி கிட்ட 10 வருஷம் இருந்துக்கிறாங்க. இவ்வளோ வருஷம் 13 வருஷம் நான் இந்த மகான்கள் கிட்ட இருந்தோம். நான் ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்கல, ஒரு விஷயமும் சொல்லி கொடுக்கல சாமி. ஆனால் உங்களுடைய பதிவுகளை பார்க்கும்போது எவ்வளோ விஷயங்களை நாங்கள் இழந்துட்டோமே இந்த வயசில், எப்போவோ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சிக்காமல் விட்டுட்டோமேன்ட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது ரொம்ப ஆபத்தான, கத்தி மேலே நடக்கிற மாதிரி நீங்கள் எப்படி நடத்துக்கணும் தெரியுதுமா? எனக்கு டேஞ்சரான ஆபத்தான விஷயம் தெரிஞ்சு தான் நடக்கிறேன். ஏன்னா நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் கேள்வி கேட்டவ எழுந்து நிற்கணும். அதுக்காக தான் இவ்வளோ பதில் சொல்லின்னு இருக்கிறேன் அப்படின்னு. அதனால் முதல்ல அவன் தெளிவடையணும். என்னுடைய வாழ்நாள் முடிஞ்சு போச்சு, நான் என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கினேன். ஆனால் வரவன் தெரிஞ்சிக்க வேண்டியது ஏராளமாக இருக்குது. அப்போ அவன் தெரிஞ்சுக்கணும்னா அவன் மனம் தெளிவடையணும். தெளிவடைஞ்சால் தான் அவன் தெரிஞ்சிக்க முடியும். மனிதன் வந்து குழப்பத்தில் எந்த செயலுமே சீராக செய்யவே முடியாது. மனம் எப்போ தெளிவாக இருக்குதோ அப்போ எதை செய்தாலும் தெளிவாக செய்வான். ஆனால் அவனுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு குழப்பங்கள் வந்துடுச்சுன்னா பேசினாலும் சரியாக பேச முடியாது, செய்தாலும் சரியாக செய்ய முடியாது. அப்போ மனிதனுக்கு முதல்ல அவன் வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறது குழப்பம், பயம். இந்த ரெண்டு அவனை விட்டு நீங்கச்சுன்னா அவனுடைய செயலெல்லாம் சீராக இருக்கும். அதனால தான் இவ்வளோ கேள்விகள், இவ்வளோ பதில்கள் 40 வருஷமாக பேசின்னு இருக்கிறேன். இன்றைக்கி உலகம் ஃபுல்லா கடவுளாக கொண்டாடினுக்குது. உயிரோடு இருக்கும்போது யாருக்கும் இந்த மாதிரி, எனக்கு என்னுடைய வயசு 75 வயசில் கோவில் கட்டி எந்த மகானுக்கும் உலகத்தில் நான் பார்க்கல. எனக்கு கனடாவில் கட்டுறாங்க, இந்த மலேசியாவில் கட்டி இந்த 14ஆம் தேதி ஓராண்டு விழா நடத்துகிறாங்க. இந்த தர்மபுரியில் அந்த அவங்க கட்டுறாங்க, திருப்பூருக்காரங்க. இவர் ஒரு தர்மபுரியில் 1 ஏக்கர் இடம் வாங்கி கோவில் கட்டின்னு இருக்கார். இதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம், உலகத்தில் நடக்காத விஷயம். ஒரு அன்னதானம் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க? ஒரு தலைவருக்கு பண்ணாலும் ஒரு மகானுக்கு பண்ணாலும் ஏதோ வருஷத்தில் ஒரு நாள் பிறந்த நாள் வரும், அந்த பிறந்த நாள் 1 நாள் அன்னதானம் பண்ணுவாங்க. ஆனால் என்னுடைய பிறந்த நாளை எப்படி பண்ணுறாங்கன்னா வருஷம் 12 மாதமும் அன்னதானம் பண்ணுறாங்க. இது உலகத்தில் நடக்காத விஷயங்கள் இதெல்லாம். இது ஏன் நடந்தது? நான் யாருக்காவது சொன்னா யாருக்கும் நான் சொல்கிறதில்ல, எந்த பெருமைக்கும் நான் ஆசைப்படுறதில்ல. ஏன்னா என்னை பல பேர் கேட்பாங்க, சாமி உலகம் ஃபுல்லாக இவ்வளோ புகழுகுதுன்னு. அது உலகத்தோடவே இருக்கட்டும், என் மனசுக்கு வரக்கூடாது. வந்ததுன்னா என்ன மாதிரி கெட்டவனே இருக்க முடியாது. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு புகழ் போதை ஏறி போச்சுன்னா அவனுடைய செயலெல்லாம் கெட்டு போயிடும். அதனால் மனுஷனுடைய மனசில் புகழ் போதை மட்டும் ஏறவே கூடாது, அறிவு போதை தான் ஏறணும். அந்த அறிவு போதை யாருக்கு ஏறுதோ அவன் உலகத்துக்கும் நன்மை சொல்லுவான், அவனுக்கும் நன்மையாக இருக்கும். புகழ் போதை யாருக்கு ஏறுதோ அவன் உலகத்தையும் கெடுப்பான், தன்னையும் கெடுத்துப்பான். இது அது கிட்டவே வரக்கூடாது, அது உலகத்தோடு இருக்கணும்னு சொல்லுவேன். அதை மாதிரி எல்லா மகான்களும் காலில் உண்டா சந்தோஷப்படுவாங்க, நான் காலில் உண்டா வருத்தப்படுவேன். எல்லா மகான்களும் மாலை போட்டால் சந்தோஷப்படுவாங்க, நான் மாலை போட்டால் வானா வருத்தப்படுறேன். ஏன் இந்த மக்கள் துன்பப்படக்கூடாது, என்ன மக்கள் சந்தோஷமாகணும், அது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள். அதுக்காக தான் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி இது வரைக்கும் 40 வருஷமாக நடத்தின்னு வரேன். எத்தனையோ 1000 கேள்விகள், எத்தனையோ பெரிய பெரிய படித்தவ மேதைகள்லாம் கூட வந்து கேட்டாங்க. ஏதோ என்னுடைய அறிவுக்கு என்ன, நான் படித்தவன் கிடையாது, இலக்கணம் இலக்கியம் தெரியாது, ஸ்கூல் வாசப்படி கூட மெதித்தவன் கிடையாது. ஏதோ என்னுடைய அனுபவத்தை வச்சு நானும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி இந்த உலகமும் கொண்டாடிக்கிட்டு இருக்குது சாமி. இது ஒரு சின்ன சந்தோஷம் தான், இது ஒன்றும் புகழ் கிடையாது. ஆனந்தம் அது ஆனந்தம், எங்கே இருக்குது ஆனந்தம்? ஆனந்தம் அது ஆனந்தம், எங்கே இருக்குது ஆனந்தம்? அங்கே இங்கே தேடிட வேண்டாம், நம்முடன் இருக்குது ஆனந்தம். அது பிரம்மஸ்ரீ நித்யானந்தம். ஆனந்தம் அது ஆனந்தம், எங்கே இருக்குது ஆனந்தம்? ஆனந்தம் அது ஆனந்தம், எங்கே இருக்குது ஆனந்தம்?
அங்கு போவதும் வருவதும் ஆனந்தம், புனித யாத்திரை ஆனந்தம், அங்கு போவதும் வருவதும் ஆனந்தம், புனித ஸ்தலங்கள் ஆயிரம் இருந்தும் போலி வாக்கமே ஆனந்தம், அது பிரம்மஸ்ரீ.